மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 2.3 பார்க்க போகிறோம். என்னென்னு பாருங்கள். எக்ஸ்பிரஸ் த ரேஷ்னல் நம்பர் 1/27 இன் ரெக்குவயரிங் டெசிமல் ஃபார்ம் பை யூஸிங் த ரெக்குவயரிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 1/3. ஹென்ஸ் ரைட் 59/27 இன் ரெக்குவயரிங் டெசிமல் ஃபார்ம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ரேஷ்னல் நம்பர் 1/27 அதுக்கு டெசிமல் எக்ஸ்பென்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெக்குவயரிங் டெசிமல் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு பை யூஸிங் த ரெக்குவயரிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் 1/3, அதாவது 1/3 டெசிமல் எக்ஸ்பென்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை வச்சு 1/27 நம்ம டெசிமல் எக்ஸ்பென்ஷன் ரெக்குவயரிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை யூஸ் பண்ணி 59/27 நம்ம டெசிமல் எக்ஸ்பிரஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்குவயரிங் டெசிமல் ஃபார்மை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு எதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, 1/3, அதுக்கு அதை வச்சு தான் 1/27, அப்புறம் அதை வச்சு 59/27 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 1/3 எடுத்துக்கிறோம். 1/3 நம்ம எப்படி எழுதலாம்? 1/3 டிவைட் பண்ணோம்னா 0.333 வருமாப்பா. டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 1 பாயிண்ட் பார்ப்போம். 10 எத்தனை டைம் இருக்கும்? 3 டைம்ஸ் இருக்கும். 9 பேலன்ஸ் 1, அகைன் நம்ம 0 சேர்ப்போம். அப்போ 3 times 9 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ 1/3 எப்படி எழுதலாம்? 1/3 = 0.3 bar போடலாமா? ரெக்குவயரிங் டெசிமல் ஃபார்ம் தானப்பா இருக்குது. அடுத்து இப்போ இதை யூஸ் பண்ணி 1/27 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ 1/27 எப்படி எழுதலாம்? 1/9 × 3 எழுதலாமா? 9 × 3 = 27. ஸோ இப்போ 1/9 × 1/3 போடலாமாப்பா. ஸோ இப்போ 1/9 × 1/3 ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். என்னது? 0.3333 போயிட்டே இருக்கும். ஸோ இதை நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த 9 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 0.1/9 இதை கேன்சல் பண்ணுறதில்ல. இப்போ 1/3 இங்கே 3 கேன்சல் பண்ணும்போது 0.11111 போகுமா? அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1/3 0.3333 வரும். இட்ஸ் கோயிங் ஆன் இன்ட்டு அங்கே 0.1111 இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, 0.037 bar. அது 0.37 இப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ 0.037 உங்களுக்கு ரெக்குவயரிங் ஆகிட்டுருக்கு. அப்போ 0.037 bar எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 1/27 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, 59/27 தான் நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, மிக்சடு ஃப்ராக்ஷனாக எழுதிக்கிறேன். அப்போ 2 times வருமாப்பா. 2 times 227 = 54, balance 5. அப்போ 2 × 5/27 எழுதிக்கலாமா? இந்த 59/27. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, 2 + 5/27 எழுதலாமா? ஸோ இப்போ 2 + இந்த 5/27 5 × 1/27 எழுதிக்கலாமா? ஸோ அப்போ 2 + 5 × 1/27 நம்ம ஆல்ரெடி இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்னது? 0.37 இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, 2 + இந்த 5 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, 0.185 அப்படின்னு வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.185 இட்ஸ் கோயிங் ஆன். அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 + 0.185 இது அகைன் அகைன் பண்ணால் பார் போடுவீங்க. அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 + 0.185 ஆட் பண்ணும்போது 2.185 bar போடலாமா? ஸோ அப்போ நமக்கு 59/27 2.185 barன்றது தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா?
என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1/3 நம்ம டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி 1/27 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1/27 வச்சு 59/27 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, கிளியரா? தேங்க்யூ.